எல்லாரும் சாப்பிட்ருக்கீங்க, கொஞ்சம் சத்தமாக ஓதுங்க. அல்ஹம்துலில்லா. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஜாது தாலிபியினுடைய ஜவாமியுல் கலிமான ஹதீஸுகளை ஃபுல்லாக அல்லாஹ்வுடைய பெரிய உதவியை கொண்டு என்னுடைய கடமையை நான் சிறப்பான முறையில் முடித்து வாசித்து நடத்தி முடித்து விட்டேன். இதற்கு பிறகு அதை நோட்டிலே எழுதி அதை மனனம் செய்து வாழ்க்கையிலே அமல் செய்வது என்பது உங்களுடைய பொறுப்பு. அதை குறித்து அல்லாவிடத்திலே உங்களுக்குத்தான் கேள்வி உண்டு. நான் அல்லாவிடத்திலே சொல்லிவிடுவேன், நான் நடத்தி முடிச்சிட்டேன் அல்லா அப்படின்ட்டு. ரம்சான், சரி வாங்க. இப்போ அடுத்து வந்து துவாக்கள் நம்ம அதிகமாக மனப்பாடம் பண்ணணும். துவா அதிகமாக மனப்பாடம் பண்ணணும். இப்போ துவா செய்யும் போது வந்து நம்ம வாசகங்களை கொண்டு அல்லாட்ட கேட்குறத விட, ஏ அல்லா அதை குடியாடலா, இதை குடியாடலா, அப்படியா அல்லா, இப்படியா அல்லான்னு கேட்குறத விட அல்லாவுக்கு பிடித்தமான அவனுடைய ஹபீபாக இருக்கக்கூடிய, அல்லாவுக்கு பிடித்தமாக இருக்கக்கூடிய ஹபீபாக இருக்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாட்ட எந்த வார்த்தையை வச்சு கேட்டாங்களோ அந்த வார்த்தையை வச்சு நம்ம அல்லாட்ட கேட்டால் அந்த துவா உடனே கபூலாகும். நம்ம சிந்தனைக்கு வந்த வார்த்தைகளை வச்சு கேட்குறதுக்கும் ரசூலுல்லா கேட்ட வார்த்தையை வச்சு கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, சொல்ல புரியுதா? அப்போ நம்ம அதிகமாக ஹதீஸுகளில் இருக்கக்கூடிய துவாக்களை அதிகமாக என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணணும். இப்போ அதனால் இனி வரக்கூடிய காலத்தில் டெய்லியும் ஒரு மூணு துவா, மூணு ஹதீஸுடைய துவா, மூணு ஹதீஸுடைய துவா. இப்போ இன்றைக்கி நம்ம அந்த விதத்தில் ஒரு ஹதீஸில் வரக்கூடிய ஒரு பெரிய துவா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தெரிஞ்சால் ரீகால் பண்ணிக்கோங்க, கையோடு மனப்பாடம் பண்ணிடுங்க, உங்களுடைய துவாக்களை அதில் துவா செய்யுங்க. ஓகேவா? அந்த துவாவை பார்த்துருவோமா? அசன் தமீம் பார்த்துருவோமா? தென்காசியினுடைய மிகப்பெரிய ஹத்தீப், வருங்கால ஹத்தீப். என்னடா பயந்த மாதிரி வந்திருக்க, இனி பிரச்சனை சண்டை சொல்லாமா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சொல்லுங்க, அல்லாஹும்மா இன்னி அவுது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்லி வல் புக்லி வல் ஹரமி வ அதாபில் கபர். இது ரசூலுல்லா செஞ்சிட்டு இருந்த துவா, தங்களுடைய துவாக்கள் அதிகமாக செஞ்சிட்டு இருந்த துவாவில் தான் இது வருது. எத்தனை விஷயம் சொல்கிறாங்க? அல்லாஹும்ம யா அல்லா இன்னி அவுது பிக்க உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். ஒரு அஞ்சு விஷயத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறதா வருது. எத்தனை விஷயமோலா? ஃபஸ்ட்டு விஷயம் மினல் அஜிசி, அர்த்தத்தோடு மனப்பட இஸ்மாயில் ரொம்ப ஈஸியாக மனப்படாயிரும். ஃபஸ்ட் என்னது? மினல் அஜிஸ் என்னங்க, அஜிஸ்னா என்னங்க, இயலாமை. என்னது? முதல்ல எதை விட்டு பாதுகாப்பு தேடணும், இயலாமை. அப்படி உட்கார், அப்படி உட்கார், ஏ தள்ளிவா. இயலாமைனா என்ன? எது எடுத்தாலும் என்னால் முடியாது, முடியலைப்பா என்னெல்லாம் முடியலை, அப்படி என்ன செய்கிறது? என்னாச்சுமா? இயலாமை. ஃபஸ்ட்டு என்னது? இயலாமைனா புரியுதா? எதுக்கு எடுத்தாலும் இயலாமையை வெளிப்படுத்துறது. என்னால் முடியலைப்பா, எதுக்கு எடுத்தாலும் முடியலை, முடியலை. இந்த இயலாமை இருக்குது, இது ஒரு மிகப்பெரிய நோய். புரிஞ்சா? யார்கிட்ட இந்த இயலாமை என்கிற இந்த குணம் இருக்குதோ அவன் இம்மையிலையும் ஜெயிக்க முடியாது. மறுபு என்னது இத்தனை ரகாத்தா, அதில் எப்படா ஓதுறது, இது ஒரு ஜூஸ் ஓதணுமா டெய்லியும், இது என்ன, இது எதனுடைய வெளிப்பாடு? என்னால் முடியாது,
இது ஒருத்தன்ட்டு இருக்கக்கூடாது. இதை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்காங்க ரசூலுல்லா. அல்லாஹும்ம இன்னி ஆவுது பிக மினல் அஜிசி. இன்னொன்று இருக்குது இதுக்கு ரிலேட்டடான அடுத்த ஒரு குணம், வல் கஸ்லி கேஃபசின் லா. கசில்னா என்னதுமா? சோம்பேறித்தனம். புரிஞ்சா? இந்த சோம்பேறித்தனம் இருக்குது, இது ரொம்ப மோசமானது. இதை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க. இப்போ என்ன சொல்லுங்க, சொல்லுங்க. அடுத்து பாருங்க, வல் புஹுல் என்னது? பகீல்ங்க, கஞ்சன். கஞ்சத்தனத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். ஓகேவா? மூணாவது புகழ். அடுத்து பாருங்க, வல் ஹரம். ஹரம்னா என்னது? வயோதிகத்தன்மை. சில பேர் பார்த்தா சின்ன வயசில் கிளவ மாதிரி இருப்பான். சீக்கிரம் நம்ம உடல் உறுப்புகள்லாம் தளர்ந்து பிறர் உதவி நாடுற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுறது, அதான் ஹரம். அந்த வயோதி எத்தனை வயசானாலும் நான் இளமையாக இருக்கணும். 75 வயசானாலும் இளமையாக இருக்கணும். நம்ம தேவையை நம்மையே நிறைவேற்றுற அளவுக்கு அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும். அதான் ஒரு பெரிய வாழ்க்கை. அல்லாஹ்ட்ட என்ன துவா செய்யணும்? எத்தனை ஏஜ் அட்டன் ஆனாலும் நம்ம வேலை என்ன செய்யணும்? நான் ஒரு நாள் செய்வோம், ரெண்டு நாள் செய்வோம், மூணாவது நாள் என்ன செஞ்சுருவாங்க? பெத்த பிள்ளையாக இருந்தாலும் மூஞ்சி சொல்லிப்பாங்க. ஏ பார்த்துருக்கோம் நம்ம, ஒரு கட்டத்தில் படுக்கையில் விழுந்துருவாங்க. படுக்கையில் விழுந்தால் என்னாயிரும்? மூத்திரம் தெரியாது, அவங்களால நடக்க முடியாது, கைகாலெலாம் தளர்ந்துடும். அப்போ என்ன செய்யும்? காயத்தும் சரி பவுலும் சரி அவங்க படுத்த படுக்கையில் போக ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ அதை சுத்தம் செய்யணும். யார் சுத்தம் செய்கிறது? இதே பிள்ளை அது குழந்தையாக இருக்கிற போது எத்தனையோ முறை பவுல் காயத்து போகும்போது அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் க்ளீன் பண்ண தாய் தந்தை தான். ஆனால் அவங்க அந்த நிலையை அடைஞ்சு இந்த பிள்ளை ஒரு அதை இப்போ சுத்தம் செய்ய மாட்டாங்க. ரெண்டு நாள் செய்வாங்க, மூணு நாள் செய்வாங்க, அதுக்கப்புறம் கடுப்பாயிரும். என்ன தா, என்ன தா இப்படி இருக்கீங்க, சும்மா நொய் நொயின்ட்டே இருக்கீங்களா தா அப்படின்ட்டுருவாங்க. அப்போ என்ன செய்வாங்க? அதுக்கு ஒரு ஆளை போடுவாங்க. அந்த ஆள் ஒழுங்காக செய்வானா? அறக்குறையாக செய்வாங்க. அவனு மனிதன் தானே, காசுக்காக இதை செய்கிறதுக்கும் ஆள் இருப்பாங்க. எல்லோரும் அந்த ஒரு இதுவாக இருக்க மாட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம கடைசி வரைக்கும் எத்தனை வயசு வாழ்ந்தாலும் நம்ம தேவையை ரொம்ப முக்கியமானதுங்க. சில பேர் நிறைய வயசில் வயதானவங்க பேசாமல் யார் கவனி, 12 பிள்ளைய பெற்றிருப்பாங்க. எத்தனை பிள்ளையா? 12 பிள்ளை பெற்றிருப்பாங்க. ஆனால் வயசான காலகட்டத்தில் பார்க்குறதுக்கு ஆள் இருக்காது. நீ கொஞ்ச நாள் பாரு, நீ கொஞ்ச நாள் பாரு, நீ கொஞ்ச நாள் பா, இப்படி ஆளை கழிச்சிருவாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுக்கே என்ன வந்துடும்டா, அந்த வயசானவங்களுக்கு பேசாமல் நம்ம எல்லாருக்கும் இடைஞ்சலாக இருக்குது. பிறகு நம்ம மௌத்தா போயிட்டால் நல்லா இருக்குமே நினச்சிருவாங்க. இப்படி நிறைய வீடுகளில் இது சர்வசாதாரணமாக நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் சில பேர் நல்ல காசு பணம் உள்ளவனா இருந்தால் என்ன செய்வாங்க? அதான் இருக்குல்ல முதியோர் இல்லம், காசை கட்டினா அங்கே பார்த்துக்க போகிறாங்க, சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துருவாங்க, விட்டுருவாங்க, முதியோர் இல்லத்தில் விட்டுறாங்க. விளங்குச்சா? அப்போ அதான் ஹரம். என்னது? அந்த வயோதிகத்தன்மை. அப்போ நம்ம என்றும் நம்ம என்ன செய்யணும்? இளமையோட ஆரோக்கியத்தோட. புரிஞ்சா? பிறரிடத்தில் தேவையாகாத அளவுக்கு நம்ம லைஃப் இருக்கணும். இப்போ எத்தனை விஷயம். அடுத்து வந்து அதாபில் கபர். எத்தனாவது? சில இடங்களில் இன்னொரு சில ஹதீஸுகளை இன்னொரு வாசகத்தை ஜுபுன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஜுபுன்னா கோழைத்தனம் அர்த்தம். அல்லாஹும்ம இன்னி ஔது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்லி வல் ஜுபுனி வல் புஹ்லி வ அதாபில் கபர். ஜுபுன்னா என்னது? கோலத்தனம். கோலத்தனம் இருக்கிறவன் ஜெய்ஃபில் ஜெயிக்க முடியுமா? கோலையாக இருக்கிறவன் ஒன்றும் செய்ய முடியாது, பயந்து பயந்து சாக வேண்டித்தான். அப்போ 6 விஷயம் சொல்லுங்க. கஞ்சத்தனம், வல் புஹுலி, வல் ஹராமி, கபர். ஓகேவா? மனப்பாடாயிருச்சா? ஓதலாமா? உங்களுடைய துவாக்கல்ல ரசூலுல்லாவுடைய துவாவை நீங்கள் தனியாக செஞ்சாலும் சரி கூட்டாக செஞ்சாலும் சரி அல்லாட்ட கேட்கும் போது ரசூலுல்லா செஞ்ச துவாவை அதிகமாக கேளுங்க. துவாவுக்கு பவர் கூட. புரிஞ்சா? அத்துவாவு முஹுல் இபாதான்னு படித்தோம்ல, இன்னொரு ஹதீஸில் வருது அத்துவாவு ஹுவல் இபாதான்னு வருது.
துவா தாங்க இபாதத்துன்றாங்க ரசூலுல்லா. புரிஞ்சா? அடுத்து இந்த ஹதீஸ், இந்த ஒரு ஹதீஸ் இது மட்டும் முடியல, இது ஃபஸ்ட்டு ஆறு விஷயம். அடுத்து நம்ம அடுத்து கேள்விப்பட்டிருப்போம், அல்லாஹும்மா ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஜக்கி, தெரியுமா சொல்லுங்கள். அல்லாஹும்மா சரி நான் சொல்லித்தரேன் அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஜக்கிஹா அந்த ஹைரு மன் ஜக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா. விளங்குதா? என்ன அர்த்தம் புரியுதா? அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஆத்தி கொடு, என்னது கொடு, என்ன மூலா என்னாச்சு கிதாபில் இல்லை துவா, இங்கே கவனிங்க. அல்லாஹும்ம எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கு சேர்த்தி. அல்லாஹும்ம ஆத்தினா என்ன அர்த்தம் கொடு. நஃப்ஸி என்னுடைய நஃப்ஸ் இருக்கே, மனிதன்ட ரெண்டு எதிரி இருக்கான், ஒன்று ஷைத்தான் நஃப்ஸு. புரிஞ்சா? அப்போ என்னுடைய நஃப்ஸை நீ கொடு. எப்படி கொடு? தக்குவாகா, இறையச்சம் உடையதாக நீ என்ன செய்ய. இப்போ நம்முடைய நஃப்ஸு என்னவாக இருக்கணும், என்னவாகணும், நம்ம நஃப்ஸு முத்தக்கியாக இருந்தால் தான் நம்ம முத்தக்கியாக இருக்க முடியும். நம்ம நஃப்ஸு சைத்தானாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி செய்ய முத்தக்கியாக முடியும்? அப்போ முதல்ல சரி பண்ண வேண்டியது எது? உன்னுடைய நஃப்ஸு. புரிஞ்சா? அப்போ அது மட்டும் இல்லை, ஓ ஜக்கீஹா என்ன அர்த்தம் அம்ருங்க, ஜக்கா யு ஜக்கி தஸ்கியத்தன், ஜக்கினான பரிசுத்தப்படுத்து. ஜக்காத் இருக்குல்ல, ஜக்காத்னா என்ன? செல்வத்தை பரிசுத்தப்படுத்துவது தான் ஜக்காத். செல்வத்தில் அழுக்கு சேர்ந்துருச்சுங்க, ஜக்காத் அந்த பணத்தை அழுக்கை கொண்டு போய் வெளியேற்றுறது, வெளியேற்றுனா அதுக்கு தான் ஜக்காத் கொடுக்குறோம். அப்போ என்னவாயிரும் செல்வம்? நூற்றில் ரெண்டரையை கொடுத்த அழுக்கு வெளியே போச்சு, இருக்கிற செல்வம் சுத்தமாயிருச்சு. அதனால தான் அதுக்கு பேர் என்னென்னு வந்துச்சு, ஜக்காத். அப்போ ஜக்கீஹா, ஜக்கீஹானா என்ன அர்த்தம்? நஃப்ஸை பரிசுத்தப்படுத்து. ஏன் தெரியுமா அல்லாட்ட கேட்குறோம்? அந்த ஹைரு மன் ஜக்காஹா, அந்த நஃப்ஸை பரிசுத்தப்படுத்துபவனிலேயே சிறந்தவன் யார் தான்? நீ தான். அந்த வலியுகா, அந்த நஃப்ஸுக்கு பொறுப்புதாரியும் நீ தான். ஓ மௌலாகா, அதனுடைய எஜமானனும் நீ தான். நீ நினச்சாதான் என்ன செய்ய முடியும்? நான் நினச்சா என் நஃப்ஸை பாதுகாக்க முடியாது. அந்நிய பெண்ணை பார்ப்பதை விட்டு, ஹராமான விஷயத்தை செய்வதை விட்டு என் நஃப்ஸை நான் நினச்சா பாதுகாக்க முடியாது. யார் தான் பாதுகாக்க முடியும்? அல்லாஹ் தான். விளங்குச்சா? என்ன செய்து முகமது அதிர்ச்சியாக உட்காந்துருக்க, ஆக்டிவாக உட்காரு, சுறுசுறுப்பாக உட்காரு, வாயை தோற. அப்போ பாருங்கள், அல்லாஹும்ம அல்லாஹும் ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா அந்த ஹைரு மன் ஜக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா. ஒரு அழகான துவா. ஓகேவா? மறுபடியும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்லேருந்து அங்கே ஆரம்பத்துலேருந்து கேட்பேன். கபர். அடுத்து அல்லாஹும்ம யார் மனப்பட மாட்டீங்க? இந்த வா, இங்கே டக்கு, நீங்கள் வா, இங்கே வந்து டக்குன்னு சொல்லு, ஜல்தி வா, கம், சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அடுத்து யார், அடுத்து யார் அப்படின்ட்டு சொல்லு. ஆ சத்தமா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜிஸி வல் கஸ்லி வல் புக்லி வல் ஹரமி வ அதாபில் கபர். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஜக்கீஹா அந்த ஹைரு மன் ஜக்காஹா வ அந்த வலியுஹா வ மௌலாஹா. சூப்பர், பாரகல்லா ஃபீக். ஆ சீக்கிரம், வேறு 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 யார் அப்படின்னு சொல்லுங்கள். அப்படியே வந்து சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். மினல் அஜிஸி, நடுவில் ஜுபுனை விட்டீங்க. ஆ ஓகே, அடுத்து ஆ சூப்பர், உட்காருங்க. அடுத்து ஆ ஆ சீக்கிரம், அடுத்து இன்னொரு இதில் அந்த அந்த ஹதீஸுடைய துவால இன்னும் கண்ணியும் இருக்கு. ஆ
வேற வேற துவாலம் ஓதுறாங்க, எக்ஸ்ட்ரா துவா தெரியும் போல இருக்கு. அடுத்து அடுத்து வேற யாரும் இல்லையா, மர்ஷத் கும் முகமது மர்ஷதுல் குமா பட்டு வியூ. ஆ வல் ஜுபுனி வல் ஹரம் அல்லாஹும்ம ஆதி வ ஜக்கிஹா அந்த வலியுஹா ஏய் லா தமுர் ஹாக்கதா டோன்ட் கிராஸ் லைக் திஸ் மலியுஹா மௌலாஹா. ஓகே உட்காருங்க, அடுத்து நெக்ஸ்ட்டு ஓதி பாருங்கள், ஓதி பாருங்கள், சொன்னது பத்தாது, ஓதி பாருங்கள், ஓதி பாருங்கள், இன்னும் ஒரு துவா இருக்குது முடிச்சுட்டு அடுத்து நம்ம பாலத்துக்கு போனோம். ஓதி பாருங்கள், ஓதி பார்த்தா தான் வரும். சயீத் முகமது பெரிய ஆலிமா வரணும்னா முயற்சி செய்யணும், மண்டபத்தில் அப்படி ஓதணும் துவாவை, அரபி துவா ஓதும் போது நீ அழுகணும், ஊர் மக்கள்லாம் சேர்ந்து உன்னோட அழுகணும், அந்த மாதிரி ஒரு ஆலிமா வரணும். அப்படி அந்த அர்த்தத்தை விளங்கி நீங்கள் ஓதணும், அல்லாஹும்ம அப்படின்னு அர்த்தத்தோடு நம்ம நம்ம மூலம் எப்படி இப்போதைக்கு நம்ம கம்பம் கிளை அத்தாய் அரபி கல்லூரியில் முதல்வருக்கு அடுத்து அந்த துவாலர் டாப்பில் வர்றது நம்ம அரிஷத் மூலம் தான். இப்படி ஓதுறாங்க பார்த்தீங்களே, அப்படி உருக்கமாக ஆயுதங்க, துவான்றது ஒரு மிகப்பெரிய ஆயுதம், அதனால் அதை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அல்லாஹ்வுடைய இதுவும் கிடைக்கும், மக்கள் அதை தான் அல்லாட்ட கேட்குறது தான் விரும்புகிறாங்க, எப்படி கேட்குறதுன்னு தெரியல. நம்ம நம்ம கேட்டுனா நம்ம கூட சேர்ந்து அவங்களும் உருக்கமாக ஆமின்னு சொல்லிடுவாங்க. அந்த ஆயுதத்தை கரெக்டாக அவன் எடுத்திருக்கான், இன்னும் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி மெருகூற்றி அதே நேரத்தில் அவன் ஹாலையும் உள்ரங்கத்தையும் மெருகூற்றி சும்மா அதை வாயில் கேட்கக்கூடாது, அந்த துவா கேட்கும் போது நம்ம அழுதுறணும். ஏன்னா அரிசது மூலம் அந்த ஹால் நமக்கு வந்துடணும், கீழே காலாக இருக்கக்கூடாது, ஹாலாக இருக்கணும். என்ன இருக்கணும் ஹால், ஹால்னா தெரியுதா, அந்த துவாவை கேட்கும் போது உண்மையாகவே நமக்கு அழுக வரணும், நம்ம பாவத்தை நினச்சி நம்ம அழுகணும், அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்ற அந்த நிலையில் நம்ம துவா கேட்கணும். அப்படி கேட்டிங்கன்னா மாஷா அல்லாஹ் உங்கள் கூட சேர்ந்து எல்லாருடைய உள்ளமும் ஹயாத்தாயிரும். அசத்துடைய துவாவில் கலந்துக்கிட்டேன், ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, அழுது ரொம்ப நாள் ஆச்சு, அழுக அவ்வளோ சீக்கிரம் வராது. பெரியார்கள் சொல்கிறாங்க, யாருடைய உள்ளத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய ரக்கையை கொண்டு தடவுகிறார்களோ அவர்களுடைய கண்ணிலேருந்தான் தண்ணி வருமா. இப்போ கண்ணிலேருந்து தண்ணி வரல, அப்போ கல்வி இறுகிட்டோ, இறுகிருச்சுன்னு அர்த்தம், கல்வில் இன்னும் அந்த அந்த நிலை வரலை, புரிஞ்சா? நம்ம துவா செஞ்சால் அப்படி அழுகணும் அல்லாட்ட. அதனால தான் என்ன சொல்கிற ஹதீஸில் வருது இல்லை, அழுது அல்லாட்ட அழுது என்ன செய்யுங்க கேளு, அரிஷுடைய ஏழு நிழல் அதில் அதில் ஒருது இல்லை, ரஜுலுன் தக்கரல்லா ஹாலியன் ஃபஃபாலத் ஐநாகுன்னு வருது, ஒரு மனிதர் அல்லாவை தனிமையிலே நினைத்து பார்க்கிறார், கண்கள் ரெண்டும் கண்ணீர் வருது, புரிஞ்சா? அழுகணும் அல்லாட்ட கேட்கும் போது. என்னம்மளா ஒரு குழந்தை எப்படி தானா அம்மாட்ட வந்து அடம்பிடிச்சி கேட்கும், சும்மா வாங்கி கொடுக்கல என்ன செய்யும், என்ன செய்யும் முகமது, எப்படி அடம்பிடிச்சிருப்ப நீ சின்ன வயசில், எனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா, கேட்டிருப்பியா இல்லையா, இன்றைக்கி நம்ம டூருக்கு போகணுமா, இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேம்மா, எப்படி அழுதுருப்ப? அப்போ உன் பெற்றெடுத்த தாயிடத்தில் ஒரு கோரிக்கை நீ அடையிறதுக்கு எவ்வளோ அழுதுன்னா, அப்போ உன்னை படைத்த இறைவனிடத்தில் ஒரு கோரிக்கையை நீ பெறுவதற்கு எப்படி அழுகணும் முகமது, சும்மா கேட்ட கிடச்சிருமா, அழுகணும் நேரம் ஒவ்வொரு வக்திலையும், உனக்கு டைம் கிடைக்கிற நேரத்திலலாம் அல்லாட்ட அதிகமாக துவா செய்யணும். அதனால் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பேன், ஒரு நாளைக்கு கையேந்தாத ஒரு நாள் என்னை விட்டு கிடக்காது. அதாவது துவாவில் கூட்டாம்போக்கு குருட்டாம்போக்கில் அடிப்போமே, கூட்டத்தில் கோவிந்தா போடுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரின்றது அது வேறு, அது சடங்கு. ஒரு வக்துக்கு பிறகு துவா செய்கிறான், ஆமீன் கொஞ்ச நேரம் சொல்லுவோம், ஆமீன் சொல்ல மாட்டோம், நம்ம அல்லாட்ட தனியாக துவா செய்யணும். அதனால் பல நேரங்களில் கையை கூட ஊற்ற மாட்டேன், அப்படியே கண்ணு மூடி உட்காந்துருவேன். முராக்கபான்னு சொல்லுவாங்க அந்த நிலைக்கு, என்ன சொல்லுவாங்க, முராக்கபா, அல்லாஹ்வோட பேசுறது.
உலகத்தில் எத்தனையோ பேர் லவ்வர்கிட்ட பேசுனா என்னென்னமோ பண்ணுறான், நம்ம அல்லாட்ட பேசணும். நான் கண்ணு மூடி உட்காந்துருவேன், கண்ணு மூடி என்னடா கண்ணு மூடி தூங்கிட்டு இருப்பாரா நினச்சிடக்கூடாது, அல்லாட்ட பேசணும். அல்லா என்ன எங்கேயோவா இருக்கிறான், ஒஹோ மாக்கும் ஐனமாக குன்தும்டா, நீ எங்கே இருந்தாலும் நான் உன்னுடன் இருக்கிறேன்றான் குரானில். இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறான், நகனு அக்கரபு இலையும் என் ஹபிளில் வரியுதுன்றான், உன்னுடைய பிடை நீ நரம்பு விட. அப்போ எங்கேயோ இருக்கிற அல்லாவும் கூட தானே இருக்கிறான், ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம் அல்லாட்ட, கண்ணு மூடி யாரில் எனக்கு இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி செஞ்சு கூட, அந்த மாதிரி செஞ்சு கூட பேச வேண்டியதுதான். அல்லாவோட பேச ஆரம்பிச்சிட்ட பிறகு அப்புறம் என்ன, ஒரு பொண்ணோட பேச ஆரம்பித்தோடனே பைத்தியமாயிரும்னா நம்ம படைத்து அல்லாட்ட பேசும்போது நம்ம எவ்வளோ அன்பாயிருவோம், எவ்வளோ பிரியமாயிருவோம். ஆனால் அதை கொண்டு வரலாம், அதுதான் முராக்கபான்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது அல்லாட்ட பேசுகிறதுக்கு டைம் கொடுக்கணும். நம்ம நம்மளா நண்பர்கள்கிட்ட பேசுகிறோம், சாமார்கள்ட்ட பேசுகிறோம், வெட்டி பேச்சு பேசுகிறோம், தேவையில்லை இவங்கள்ட்டலாம் பேசுகிறது பயனளிக்காது. கொஞ்சம் நேரம் டெய்லியும் அல்லாட்ட பேசுறதுக்கு டைம் கொடு, நம்ம வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால் ஓதுற காலத்தில் ரொம்ப அதை ஃபாலோ பண்ணுவேன். ஒவ்வொரு அசருக்கு பின்னாடிலாம் உட்காந்துருவேன், அசருக்கு பின்னாடி என்ன செய்யணும், ஃப்ரீ டைமில் லோருக்கு பின்னாடி சாப்பிட்றதுன்னா அடிச்சு பிடிச்சி ஓடணும், கொட்டராவை பிடிக்க போகணும். நாங்கள் ஓதுற காலத்தில் மேலே மூணாவது பள்ளி வந்து கீழே இருக்கும், சாப்பிட்ற இடம் மூணாவது ஃப்ளோரில் இருக்கும், இதே மாதிரி தான். இப்போ ரெண்டு இது ஏறணும், அட்டு மாவன கொட்டரா போட்டு வச்சுருப்பாங்க, எவ்வளோ கூட நம்ம ஃபாஸ்ட்டாக போனால் எலும்பு உள்ள நல்ல கொட்டரா கிடைக்கும். இப்போலாம் கறி வைக்கிறோம், இப்போ எடுத்து வைக்கலாம், அப்படிலாம் வைக்க மாட்டாங்க, ஒரு கொட்டரா கொட்டராவோ போட்டு வச்சுருவாங்க. பெரும்பாலும் பாதி கொட்டரா கறி இருக்கும், பாதி கொட்டரா எலும்பு இருக்கும். முடித்தோன்னே அந்த கொட்டராவை எடுத்துகிட்டு போய் நம்ம இடத்துல உட்காரணும், அப்படி போவோம். அசர் டைம் கொஞ்சம் ராகத்தான் இருக்கும், ஒரு கால் மணி நேரம் ஓகே இதுக்கு ஃபிக்கரு ஒன்றா கொஞ்சம் நமக்கே ஒரு மன நிம்மதியாக இருக்கும். அதே மாதிரி மக்ரீபுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உட்காந்துருவோம். நீங்களாம் சக்கராத் வரைக்கும் விளையாடுறீங்க, ஓ நீங்களும் விளையாடுறீங்க, ஓ மாக்கும் இல்லை அசாத்தி தான் எல்லாம் போகணும். ஆனால் ஃபி ஹீனமா குந்தோ ஃபில் பிலாலியா தாலிபன் கமிசிலிக்கும் அல் ஹொக்குமு ஃபில் ஜாமியா ஐ எஜிலிச தாலிபுன் ஃபி வக்தில் மக்ரீபி கபுல அஷர தக்காய்க் கபுல மினல் அதான். அதானுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உட்காந்துடணும், உட்காந்து முராக்கபா செய்யணும். காலையிலேருந்து என்ன தப்பு செஞ்சோம், காலையில் எத்தனை மணி செஞ்சோம், இன்றைக்கி எவனை கழுவணும், என்ன தப்பு செஞ்சோம், காலையில் ஒழுங்காக தொழுதுமா, பாடத்தை படித்தோமா, உஷா மரலை பின்னாடி திட்டினோமா, காலையிலேருந்து நம்ம செஞ்ச நன்மையை ஒரு பக்கம் கொண்டு வந்துடணுமா, நம்ம செஞ்ச பாவத்தை இன்னொரு சைடு கொண்டு வந்து அனலைஸ் பண்ணணும். இதுதான் முராக் அந்த நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது. மக்ரிப் முன்னாடி ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கும், சரியா புரிஞ்சா? வெயில் சொன்ன துவா அர்ஷத் மூலா மாஷால் அர்ஷத் மூலாவுடைய துவா வந்து வெயில் இருக்க வைக்கிறது. அந்த 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 துவா போதும் போது நம்ம அந்த நிலைக்கு போயிடணும். நம்ம துவாவில் யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களாம் அவுளியாவாயிடணும், அல்லாவுடைய நேசர்களாயிடணும். அந்த மாதிரி நம்முடைய துவா வந்து உருக்கமாகவும் ஹாலாகவும் அல்லாட்ட அழுகக்கூடியதாக ஆயிடணும். அது எப்படிங்க உஸ்தாது வரும், சும்மா வராது உஸ்தாது. நம்ம தனிமையில் அந்த மாதிரி துவா செஞ்சுருக்கணும், நம்ம தனிமையில் அல்லாட்ட பேசினாதாங்க பொதுவாக பேசும்போது வரும். என்ன செய்யணும், நம்ம தனிப்பட்ட முறையில் அதிகமாக நேரம் கிடைக்கிற நேரத்தெல்லாம் கையை உயர்த்திடணும். ஒரு அடியான் கையை உயர்த்தி விட்டால் அவன் வெறுங்கையாக அவன் கரத்தை அனுப்புவதற்கு அல்லாஹ் வைக்கப்படுகிறான். இன்னல்லாஹ் யஸ்தஹீன்னு வருது, புரிஞ்சா? இப்போ நம்ம கையேந்திரத்து இன்னொரு ஹதீஸில் வந்துச்சுல்லங்க, ஜாது தாலுமையில் என்ன ஹதீஸ் வந்துச்சு, மல்லம் இஸ்ஸால் இல்லாக எவ்வளவு அழகின்னு வந்துட்டேன், என்ன அது வந்துச்சா இல்லையா? யார் அல்லாவிடத்தில் கேட்கவில்லையோ அல்லாஹ் அவன் மேலே கோவப்படுறான். எத்தனை பேர் கேட்காமல் இருக்கீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் கேட்குறீங்க கேளுங்க. ஃப்ரீயாக நிறைய பராக் பார்க்காதீங்க, விளையாடாதீங்க. பள்ளி பள்ளி பள்ளின்றது பேசுகிறதுக்குரிய இடம் இல்லை, அந்த இடத்துல அதிகமாக துவா செய்யுங்க. விளங்குச்சா? நான் ஏதோ நான் வந்து இதுவாக சொல்லலை, நான் ஃபாலோ பண்ணுறதுனால சொல்கிறேன், செய்யுங்க அப்படி செய்யுங்கலாம் சொல்லலை. சொல்வது இலகுவானது, ஆனால் அதை செய்வது கடினமானது தான், உண்மை தான். ஆனால் நான் செய்கிற வாய்ப்பு அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் ஓதுற காலத்தில். என்னுடைய உஸ்தாதுமார்கள் சொன்னபடி நான் செஞ்சு பழகினேன், அதை இன்றைக்கி ஃபாலோ சில விஷயங்களை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது அந்த உஸ்தாதுமார்கள் சொன்னதனுடைய பறக்கத்து, அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணதுடைய பறக்கத்து. சரி, வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிறோமோ நான் அனுபவிக்க தான் செய்கிறோம், புரிஞ்சா?
சிறப்பு என்ன துவா முடிஞ்சா என்ன சொன்னால் அல்லாஹுமினி அவுதுபிக்கம் எனல் அஜிசி வல் கசிலி வல் ஜுபுனி துலி வல் ஹரம் அல்லாஹும் ஆத்தி நஃப்ஸ் இப்போ அடுத்து பாருங்க அல்லாஹும் இன்னி அவுதுபிக்க மின் இல்மின் லா யன்ஃபா ஒமின் கல்பின் லா யக்ஷா ஒமின் நஃப்ஸின் லா தஷ்பா ஒமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா. எத்தனை விஷயத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க? ஃபஸ்ட்டு பாருங்க, மின் அல்மின் என்ன அர்த்தம்? பிரயோஜனம் இல்லாத கல்வியை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன். ரெண்டு, மின் கல்வின் லாயக்ஷா, அல்லாவுடைய பயம் இல்லாத உள்ளத்தை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லா மேலே உனக்கு பயம் இருந்துச்சுன்னா நீ தப்பு செய்ய மாட்டேன். ஹதீஸில் வந்துச்சுல்ல நேற்று, என்ன வந்துச்சு? ஃபை இல்லம் தஸ்தஹி ஃபஸ்னா மாஷத்தன்னு வந்தாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொன்னாங்க? வெக்கம் இல்லைன்னா என்ன வேணால் செஞ்சு தொடா அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன அர்த்தம்? அல்லாவுடைய பயம் இருந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? பாவம் செய்ய மாட்டோம், விபச்சாரத்தின் பக்கம் போக மாட்டோம், குடிக்கு பக்கம் போக மாட்டோம், பெற்றோர்களை நோவினை செய்ய மாட்டோம், வட்டி வாங்க மாட்டோம். புரிஞ்சா? அப்போ என்ன தேவை? ரெண்டாவது இருக்க, பயப்படாத உள்ளத்தை விட்டு பாது. அடுத்து மின் நஃப்ஸின் லா தஷ்பா, என்ன அர்த்தம்? நஃப்ஸ் போதுமென்ற மனம் இல்லா அந்த மனதை விட்டு பாதுகாப்பு தேடுறேன். போதும் இல்லாத அந்த மனசு இருக்கை, போதுனே வராது, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு இருக்குல்ல, அந்த நஃப்ஸை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அடுத்து ஒமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபுலாஹ, இவனால் துவா பற்றி பேசிகிட்டு இருந்தோம். பதிலளிக்கப்படாத துவாவை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன். அப்படின்னா என்னங்க? ஒருத்தன் வட்டி வாங்கிட்டு இருக்கான், ஹராமான சாப்பிட்றான், ஹராமான காரியத்தை செய்கிறான், அல்லாட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கின்றான், எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? புரிஞ்சா? அப்போ ஏற்றுக்கொள்ளப்படாத துவாவை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றேன். இதில் இன்னொரு வருது, மின் ஐனின் லா ததுமான்னு வருது ஒரு வாசகம் எக்ஸ்ட்ரா. என்னது? கண்களிலிருந்து தண்ணீர் வராத கண்ணை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அப்படி அல்லாட்ட கை ஏந்திட்டு அப்படி தண்ணி ஒழுகணும், அப்படி வரணும். நானும் பார்க்குறேன் யாரும் அப்படிலாம் துவாசு. நாங்கள் ஓதுற காலத்தில் என்ன செய்வோன்னா, இந்த மகரிப் பிறகு மகரிப் முன்னாடி இந்த மாதிரி நேரங்களில் துவா செய்வோம். சில பசங்களை நான் பார்த்துருக்குறேன் எங் ஓதுற காலத்தில் பள்ளியாசில் அங்கங்கே உட்காந்துருப்போம், அப்படி அழுகு அப்படி அழுகுவாங்க, ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இப்படி அழுகுறாங்க, குடம் குடமாக தண்ணி ஓடும். அந்த மாதிரி யார் இன்றைக்கி செய்கிறா? யார் அந்த மாதிரி இருக்காங்களா? ஃபி ஜாமியாத்தின் அஹதுன் ஹாக்கதா லைஸ் அஹதுன் கொல்லுன் ஃபில் லேப் அர்ஷர். அப்போ அந்த மாதிரி என்ன செய்யணும்? அப்போ அது ஒரு பெரிய நியமம், கண்ணிலேருந்து முதல்ல தண்ணி வரணுமே. அப்போ மின் ஐனின் தண்ணீர் வராத அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மின் இல்மின் லா யன்ஃபா ஒமின் கல்பின் லா யக்ஷா ஒமின் நஃப்ஸின் லா தஷ்பா ஒமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா. இதுக்கு முன்னாடி எங்கே சேர்த்துறீங்க? அதை நமக்கு முன்னால் பேச இருப்பவர் பார்ப்பதற்கு வாலிப தோற்றத்தில் இருக்கக்கூடியவராக இருக்கிறார், ஆனால் அவருடைய வகிக்கக்கூடிய பதவி என்பது மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. ஆம், ஜேஎஸ். சரி, என்னது? அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக்க மின் இல்மின் லா யன்ஃபா ஒமின் கல்பின் லா யக்ஷா ஒமின் நஃப்ஸின் லா தஷ்பா ஒமின் ஐனின் லா ததுமா ஒமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா பிரஹ்மத்திக்க யா அர்ஹமர் ராஹிமீன். புரிஞ்சா? இந்த ஹதீஸ் முஸ்லீமில் வருது, ரியாலு சாலிஹின்லேயும் வருது, முஸ்லீம் ஷரீஃபில்
ஜெயித் இப்னு அர்கம் என்கிற சஹாபி அறிவிக்கிறதாக வருது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூலு அப்படின்னு இந்த துஆவை பதிவு செஞ்சுருக்காங்க. ஆ, யாருக்கு மனப்பாடாயிருச்சு அவங்க சொல்லிக் கொடுங்க யாரோ ஒருத்தர். தால் ஹினா, ஹினா தால் தக்கத்தம். சொல்லிக் கொடுங்க அப்படி. وزكيها انت خير من زكاها انت وليها ومولاها اللهم اني اعوذ بك من علم لا ينفع من قلب لا يخشى ومن نفس لا تشبع ومن عين لا تدمع ومن دعوة لا يستجاب لها. ما شاء الله ما شاء الله بارك الله. اجلس. நம்முடைய கிளாஸ் இருக்கு மறுமையில் சாட்சி சொல்லக்கூடிய வகுப்புகள் இது. என்னது, 7 வருஷம் முடிப்பீங்க, 5 வருஷம் முடிப்பீங்க, அதுக்கு பிறகு உங்களுக்கும் கல்யாணம் ஆகும், பிஸ்னஸ் பண்ணுவீங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க, பெரிய ஆள் ஆவீங்க, லைஃப்பில் செட்டில் ஆவீங்க, ஒரு 70-80 வயசு வரைக்கும் வாழ்வீங்க, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் குல்லு நஃப்ஸின் ஜாயிக்கத்துல் மௌத் அப்படின்ற அடிப்படையில் நீங்களும் நானும் எல்லோரும் ஒரு நாள் மரணிப்போம். அல்லாஹ் முன்னாடி போய் நிற்கும் போது என்னடா பண்ணேன்னு கேட்டால் அல்லாட்டு நம்ம சொல்லலாம், யா அல்லாஹ், என்னுடைய வாலிப காலத்தில் நான் எல்லா மாதிரி பொறுக்கியாக சுற்றாமல், எல்லா மாதிரி தவறான நடத்தையில் இல்லாமல், 5 வக்து 7 வருஷம் விரும்பியோ விரும்பாமல கரெக்டாக தொழுதுட்டேன் யா அல்லாஹ். எப்படி விரும்பியோ விரும்பாமல் என்ன செஞ்சு விட்டேன், எங்கள் அத்தாம்மா என்னுடைய பெற்றோர்கள் கொண்டு போய் மதுசால விட்டாங்க, 5 வக்து கரெக்டாக தொழுதுட்டேன், பெரும்பாவம் எதுவும் செய்யலை, என்னுடைய வாலிபத்தில் எனக்கு தெரிஞ்சு என்ன செய்யலை, இத்தனை குரான் ஹதீஸுடைய வகுப்புகளை நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அல்லாட் நீ சொல்லலாம் சாட்சி, இந்த வகுப்புகள் நமக்கு சாட்சி சொல்லும். இந்த வகுப்புகள்னால் ஏன் வகுப்புகள் இல்லை, ரசூல்லாவுடைய ஹதீஸை நம்ம படிக்கிறோம், குரானை பற்றி படிக்கிறோம், ஃபிக்ஹை பற்றி படிக்கிறோம், துவாக்களை படிக்கிறோம், இது எல்லாமே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கபர்லேயும் மறுமையிலையும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு சாட்சி சொல்லும். சொல்ல புரியுதா, நம்ம செய்யக்கூடிய கரங்களே சாட்சி சொல்லும். சூரா யாசின்னு சொல்லுது, நாளைக்கு என்ன செய்யுமா, உன் கை உனக்கு எதிராக பேசுமா, நல்லா பேச வைப்பான்னு வருது இல்லைங்க, எங்கே வருது அந்த ஆயத்து, என்ன சூரா யாசினில் வருது இல்லை, கை பேசுது உடல் உறுப்புகள்லாம் பேசுன்னு வருமே, கை பேசுன்னு வருமேங்க, எப்படி ஷஹாதத்து எப்படி எப்படி சொல்லு சொல்லு, கரெக்டு தான். கரெக்டாக கண்டுபிடிக்கிறேன் பாருங்க, டக்குன்னு ஆயிரத்தி ஆகும், இதுதான் ஹாஃப், இதுக்கு தான் ஹாஃபீஸ், ஹாஃபீஸ் இருக்கிறாங்க அவங்க சொல்ல மாட்டாங்க, சரி பரவாயில்ல இன்ஷால்லாஹ் ஃபியூச்சரில் சொல்லுவாங்க. அல்யௌமு நக்திமு அலா அஃவாஹிம் பத்துக்குன ஐதியும் தஷ்ஹதுஹும் அர்ஜுலும் இமாக்கானும் எக்ஸிபோன், முடிஞ்சு கதை, சூப்பர். யார் சொன்னா, பாரகல்லா. அப்போ என்ன அர்த்தம், அன்றைய நாளிலே நாம் என்ன செய்து விடுவோம், வாய்களுக்கும் முத்திரை அடிட்டுடுவோம், வாயெல்லாம் பேச முடியாது, முகமதே அங்கே போயெல்லாம் என்ன ரூல்ஸும் பேச முடியாது, வாயை ஃபுல்லாக போட்டுருவாங்க, அல்லாஹ் சொல்லிட்டான் தெளிவான். அப்போ என்னங்க பேசும் நஃபீதே,
து கல்லி முனா ஐதீகம், நம்ம கைகள் பேசும். ஓ தஷத அறுத்துழுகும், நம்முடைய கால்கள் சாட்சி சொல்லும். என்ன சாட்சி சொல்லும்? பிமா கானு எக்ஸிபூன், இந்த உலகத்தில் அவர்கள் என்ன சம்பாதிக்கின்றவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு சாட்சி சொல்லும். விளங்குச்சா? முடிஞ்சு கதை. எதுக்கு வந்துச்சு? அப்போ வந்து நமக்கு என்ன செய்யும்? சாட்சி சொல்லும். ஏதோ ஒரு சாதாரண வகுப்பாக நம்ம நினச்சிடக்கூடாது. விளங்குச்சா? சரி, அப்போ முடிஞ்சில்ல, மனப்பாடாயிருச்சா? சில ஓதலாமா? நம்மளுடைய துவாக்களில் தனிப்பட்ட முறையில் ஓதுங்க. ஒவ்வொரு நாளும் இன்ஷால்லா இந்த மாதிரி துவாவை பார்ப்போம். ஏற்கனவே பெரிய பெரிய தாயிகள் இருக்காங்க, இருந்தாலும் அடுத்த தலைமுறை அல்லாஹ் வந்து இந்த வருஷம் ஒன்னாவது சும்ராவுக்கு நிறைய வாய்ப்புகளையும் பாக்கியங்களையும் அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அதுலேயும் குறிப்பாக இந்த 9th மாணவர்களுக்கு நான் அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரில. ஒரு பெரிய பாக்கியசாலிகள். அந்த 3rd சும்ராவுக்கும் இப்போ இருக்கிற 2nd சும்ராவுக்கும் தாண்டி இப்போ இருக்கிற 1st சும்ராவுக்கு நிறைய பாடங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி, ஹத்தாபா. அவங்களாம் ஹத்தாபா அமையலை. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ அரிஷத் மூலம் மாதிரி நீங்கள் 3rd சும்ரா வரும்போது பெரிய பேச்சலர் ஆயிடுவீங்க. அரிஷத் மூலம் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. இப்போ அரிஷத் மூணாம் சும்ராக்கு இஸ்ஹாக் வரும்போது, 3rd சும்ராக்கு இஸ்மாயில் வரும்போது, 3rd சும்ராக்கு சயீத் முகமது வரும்போது, 3rd சும்ராக்கு மர்ஷத் வரும்போது, முகமது வரும்போது, நூர் வரும்போது, ரம்ஜான் வரும்போது, அஃப்னான் வரும்போது, அசந்தமி வரும்போது, மாஷால்லா அன்னைக்கு இருக்கிற 1rd சும்ராவுக்கு ஒரு முன்மாதிரியான பேச்சாளராக இருப்பீங்க. ட்ரைனிங் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் கரெக்டாக பயன்படுத்தணும். ஒவ்வொரு மேடையும் கரெக்டாக பயன்படுத்தணும். ஒரு கராத்து ஓதுற வாய்ப்பு கிடைக்குதா, 100 தடவை ட்ரைனிங் ஆகிட்டு போகணும். பயப்படக்கூடாது, ஸ்டேஜ் ஃபியர் வரக்கூடாது. நான் சிப்பே டபக்குன்னு இத்தனை பேர் இருக்கிறது, 60 பேர், அதை பார்த்து ஏன் நம்ம பயப்படணும்? சரி, ஓகே. அப்போ இன்றைக்கி ஒரு துவா முடிஞ்சு, ஆனால் அதீஸ் பார்க்க முடியல. நோட்டை எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்சம் தான், எத்தனை பக்கம் இருக்குது அதீஸ் பேலன்ஸு? முடிச்சிடுவோம். நம்மளா பாதிக்கிதாபருக்கா முடிச்சிடுவோம். இன்ஷால்லா நகுல் வாலி இன்ஷால்லா செகண்ட் பார்ட்டு வாங்கிடுவோம். அது போவோம். ஆர்வமாக ஓதுங்க. அடுத்த வருஷம்லாம் ஓத முடியாது. பப்ளிக் பப்ளிக் பப்ளிக்னு போட்டு நம்மளை குண்டு எடுப்பாங்க. வேறு யாரும் இல்லை, நான் தான் கொள்வேன். படி 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 படி, அகாடமி படி, நல்ல மார்க் எடுக்க, வேறு வழி இல்லை. உலகத்துடைய நியதி அது. கிடைக்கிற சான்ஸ் இன்னும் ஒரு மாதமும் அந்த இந்த இந்த வருஷம் முடிகிறதுக்கு ரொம்ப கம்மியான. எவ்வளோக்கு எவ்வளோ டேலண்ட்டு வளர்த்து ஃப்ரீயாக இருக்கீங்க, ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல. ஃப்ரீயானா புரியுதா? பப்ளிக் அது அது படிக்கணும், மார்க் எடுக்கணும், ஐயோ ஃபெயில் ஆயிடுவோம், சப்ளிமெண்ட்ரி அது இது அந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கீங்க. உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டிய இதுக்கு அடுத்து எப்போ தெரியுமா நீங்கள் ஃப்ரீ ஆவீங்க? 10th 11th 12th அதுக்கு பிறகு காலேஜ் வரும்போது தான் ஃப்ரீயாக பார்த்தீங்க, ஃப்ரீயாக இருக்காங்க. அது அப்போ 3 வருஷம் நம்ம ஸ்ட்ரகிளாக இருக்கும், போராட்டம். அகாடமி படிக்கணும், அரபி படிக்கணும், ரெண்டையும் ஈக்குவல் பண்ணணும். ஒரு சவால். அதுக்காக பயமுறுத்தல நினச்சிக்காதீங்க. இன்ஷால்லா ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். உங்களோட நாங்கள் இருக்கும்போது என்ன கவலை இருக்குது? கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடலாம். ஒவ்வொரு வருஷமும் நமக்கு சிந்தனைகள் அனுபவங்கள் கூடும். இப்போ அடுத்த வருஷம்லாம் இன்ஷால்லா 10 இப்போ சார்லாம் கிடச்சி சபிகராஜ் அவங்களாம் இருக்கிறாங்க. இன்னும் அடுத்த வருஷம்லாம் 10th இன்ஷால்லா வருஷம் ஆரம்பத்துலேருந்தே நல்ல ட்ரெயின் பண்ணி நல்ல வருஷம் லாஸ்ட்டு 3 மாதம்லாம் ரிவைஸ் பண்ணுற மாதிரி ஒரு அளவுக்கு நம்ம ட்ரெயின் ஆயிடணும். என்ன அந்த மாதிரிலாம் இன்றைக்கி கூட மத்தியானம் கூட அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அதில் வருஷங்கள் கூட கூட அனுபவங்கள் கூடும் போது அந்த அமைப்பு எல்லாமே கூடும். அதான் சொல்லிகிட்டு இருந்தேன் சபிகராஜாட்ட. சலா இந்த பசங்க இந்த இப்போ இருக்கிற 10th 11th நல்லா ரெடியாகி ஒரு பெரிய டீம் சேர்ந்தோடனே, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு 6th சுமாராக வந்தோடனே இந்த குரூப் எக்ஸாமையே மொத்தமாக அப்ளை பண்ணி ஒரு 20-25 பேர் சேர்ந்து போய் வேனில் போய் எழுதணும். எப்படி 10th 11th 12th எழுதுகிற மாதிரி சொல்ல புரியுதா? குரூப் 4 எக்ஸாம் போகிறான்னு வச்சுக்கோங்க, 20-25 பேர் சேர்ந்து அப்ளை பண்ணணும். மொத்தமாக வேனில் போய் குரூப் எக்ஸாமை இந்த இந்த செட்டிங்கோடு போய் எழுதணும். 25 பேர் எழுதணும், ஒரு 5 பேருக்கு கிடைச்சா கூட நல்லது தானே? அன்றைக்கே சொல்லிட்டோம் அரிசது மூலம்லாம் அடுத்த வருஷம் எழுதுகிறாங்க இன்ஷால்லா குரூப் எக்ஸாம். டக்குன்னு போஸ்டிங் கிடச்சின்னா அப்படியே என்ன செஞ்சிடலாம்? விஏஓ ஆக்கிடலாம். தேவைப்பட்ட மாதத்துக்கு ஒரு தடவை வந்து என்ன செய்யலாம்? மாசாக்கு வந்துட்டு போயிடலாம், பட்டம் கொடுத்துருவோம்.
என்ன வேணால் நடக்கலாம்ல. இதெல்லாம் ஒரு ஆசை தானே, ஆசைப்படுறதில் எந்த தப்பும் கிடையாதுல்ல. ஒரு அத்தாய் வந்து ஒரு விஏஓவா, ஒரு தாசில்தாரா, ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக இருந்தால் இப்படி இருக்கும். என்னடா செய்யும் போது எவன் வர முடியும்? சரி.